குட் மார்னிங் டு எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம், ஊற வச்சுருக்கோம் பார்க்குறோம். ஊற வச்சது என்னது முதல்ல பார்க்குறோம். நம்ம உசிலிக்கு ஊற வைக்கிற மாதிரி இதாவது நான் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, தென் அகெயின் காஞ்ச மிளகாய். நம்ம ஏன் வர க்ரீன் சில்லி ஆட் பண்ணோம், அதனால நான் இதில் இதை ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட எத்தனை நேரம் ஊற வச்சுருக்கேன்னா, ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இது போதும், இது ரொம்ப அப்படி ஊறி மையாக வரணும்னு இல்லை. இல்லை உங்களுக்கு ரொம்பவே ஊறணும்னு நினச்சா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் ஊற வச்சாச்சு. அது போதும், ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள நான் ஊற வச்சுருக்கேன். இது நான் இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறேன். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். இதெல்லாம் போய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதில் எல்லாம் நல்லா ஓட்டி எடுத்தாச்சு. நீங்கள் அதுன்ட்டு நம்ம இதில் ஸ்டீமரில் வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இதில் வேணுங்க நைட்லி பேனல் வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இதில் வேணால் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து, நான் வந்து இதை எப்படி போட்டிருக்கேங்கிட்டா, இந்த மாதிரி ஒரு டம்ளர், குட்டி டம்ளர் எடுத்துங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி உள்ள வெசல்ஸ் யூஸ் பண்ணிங்க அளவுக்கு, மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ அதில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அரை டம்ளர் உளுந்து, மிளகாய் காஞ்ச மிளகாய், இதுதான் நான் ஊற வச்சு இப்போ மிக்சியில் ஊட்டி எடுத்திருக்கேன். இதை இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு நம்ம உசிலிக்கு வேக வச்சு எடுக்கிற மாதிரி இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். எடுத்து அதை நல்லா ஆறவிட போகிறோம், சரியா? பேன் வச்சுங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐ ஃபீல், நான் ஃபீல் பண்ணுறேன். தென் அகெயின் கொஞ்சம் கட்டை பெருங்காயம் தான் நான் இப்போ சொன்னீங்கன்னா அதை முதல்லே போட்டிருக்கேன். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சதும் இதில் வேறு எந்த பருப்பு எல்லாம் தலைக்கவே போகிறதில்லை, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம உசிலி மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதில் எல்லா பருப்புங்கிறது வந்து துவரம்பருப்பு இருக்குது, உங்களுக்கு கடலைப்பருப்பு இருக்குது, உளுந்திருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ எகெயின் நான் இதில் வந்து தாளிக்க போகிறதில்ல. இது கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் ஜீரகம் போடுறோம். இஞ்சி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்தால் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. என்கிட்ட அவைலபிளாக இல்லை, ஸோ நான் கருவேப்பிலை அவாய்ட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். இதை கடுகு பொரிஞ்சிருக்கு. கொஞ்சம் நல்ல ஜீரகம் போட்டுங்க, நிறைய போட தேவையில்லை. அது கழிஞ்சால் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இஞ்சிங்கிறன்னா நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியணும்னு சொல்லி தான் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா வதக்கலாம், வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த உசிலி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அவங்களுக்கு வேக வச்சு காமிச்சேன் இல்லையா, அதை நம்ம இப்படி எடுத்து நல்லா ஆற விட்ட பின்ன நம்ம இப்படி உதிர்த்தோம்னா உதிர்த்து வந்துடும். இதுக்கு நம்ம அதில் போட்டுடலாம். ஸோ இது ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஹெல்த்தி ரெசிபி, அது ஹெல்த்தி ஃபுட்டு. பசங்களுக்கானாலும் சரி, பசங்களுக்கானாலும் சரி, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கானாலும் சரி, எந்த ப்ரெக்னன்சி உமனுக்கானாலும் சரி, பிகாஸ் நம்ம இது சைமல்டேனியஸாக நமக்கே தெரியாமல் நம்ம என்ன ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தெரியாமல் கேட்டால் அப்படி இல்லை, ஸ்பெஷலி இப்போ ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்குள்ள இது எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், இந்த ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் இப்படி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வட்டி விடும்போது உங்களுக்கு இப்படி நல்லா வந்துடும், பெருசாக வந்துடும். இதில் நம்ம தண்ணி விட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவு முங்குற அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இது இதில் போட போகிற விஷயம் வந்து அரிசி, பச்சரிசியை நல்லா அலம்பி க்ளீன் பண்ணி காய வச்சு பிடிச்சி வச்சுருக்கேன். குழக்கட்டிக்கு தக்கன தர தர தரதராக பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படி ஒன்று கிரண்டாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கொதி வந்து இந்த அரிசியை போட்டு தான் நம்ம கலர போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப தண்ணியான பின்னி நம்ம கலர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டம்ளர், நீங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறதில் கிட்டத்தட்ட 2 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி தாராளமாக இதில் விடலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. நிறைய தேங்காய் தேவையில்லை இதுக்கு. ஒரு தேங்காய் உடைச்சா 2 மூடி இருக்கும். அந்த ஒரு மூடிந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 போர்ஷன் எடுத்து நீங்கள் அதை அப்படியே துருவி வச்சுக்கோங்க. இது துருவி தான் போட முடியும், இல்லை நீங்கள் கட் பண்ணி அடக்கி போடுற மாதிரி கட் பண்ணி போட போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க சாய்ஸ். இது கொதி வரட்டும்.
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம். இதையும் போட்டாச்சு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த பிடிச்சி வச்சுருக்கிற அரிசியை நம்ம அதில் போட்டு கலர் போகிறோம். கலர் பின்னாடி காமிச்சு தரேன் பாருங்கள். அரிசியை போட்டு நான் இதை கலர் ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த உசிலிக்கு நம்ம பண்ணுற மாதிரி பண்ணி உசிலி பண்ணுற மாதிரி பண்ணி அது இதில் போய் இப்போ டபுள் ஃப்ரை ஆயாச்சு. இனி இது இதுலேயும் கொதியிலையும் இந்த கொதி வர தண்ணியிலையும் போட்டு நம்ம இதுலேயும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டு நம்ம இப்போ பிடிச்சி திருப்பி கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி அடுப்பில் வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ப்ளஸ் ஒரு அரோமா என்னவாக இருக்குது தெரியுமா? இப்போ இது நல்லா இப்படி கலரை விட்டுங்க. இனி இன்கேஸ் நீங்கள் இப்போ தண்ணி கம்மியாக வச்சிங்க, உங்களுக்கு அது தண்ணி கம்மியாக இருக்குது, நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஃபீல் பண்ணால் கூட தலைக்க தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. அந்த கொதிக்க வச்சு வச்சுட்டு தண்ணியை உங்களுக்கு இப்போ நான் கரெக்டாக இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணியாச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தான் நான் விட்டுருக்கேன். இன்கேஸ் உங்கள் அரிசி வாங்கலை தெரியலை நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் நமக்கு இதை விட்டு விட்டுக்கலாம். அப்படின்னாலும் உங்களுக்கு இது கரெக்டாகிடும். இப்படி கலரை இனிப்பி இதை ஆற விட்டு நம்ம கொழக்கட்டையாக பிடிச்சி அடுப்பில் வைக்க போகிறோம். சரியா? மாவு கலரியாச்சு நேரத்தில். உசிலி கொழக்கட்டை ரெடியாக இருக்குது. ஆஹா, நல்ல மனம்னா அது நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆவி பறக்கிறது. ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இது ட்ரை பண்ணி பார்த்தா தான் நல்லா இருக்கா இல்லையா தெரியும். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம், சீதாராம்கி ஜெய். நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஆவி பறக்க பறக்க சுடு சுடு இருக்குது. இது பாருங்கள், உடைச்சா உடஞ்சும் வர்றது. நம்ம பிடிச்சா பிடிக்கணும், பிடிச்சி உதிர்ந்தால் உதிர்த்து விடணும்னு சொல்கிற மாதிரி இது உதிர்த்தா உதிர்த்தும் வர்றது. அதே மாதிரி உங்களுக்கு அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உடஞ்சி வர்றதுங்கிறது. அதுதான் அந்த பச்சைச்சியோட தன்மையும் அதுதான். ஸோ ட்ரை பண்ணுங்க, ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம், சிதராம் கிஜே. நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்க்கலாம்.